வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கமல் நடிச்ச விக்ரம் படத்தோட தெலுங்கு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்குல ஆண்டவரோட குரல் கேட்கறதுக்கும் செம்மையா இருக்கு. இப்ப தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சுட்டு இருப்பாங்க, ராஜமௌலி இருக்காரு அவங்க ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களா இந்த ட்ரெயிலரை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. ராஜமௌலி பட்ஜெட் அளவுக்குலாம் இந்த விக்ரம் படம் இல்ல, இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு தரத்தை கொடுத்துருக்காங்க. கம்மி பட்ஜெட்லயே 300 கோடி 400 கோடி போட்டு ஒரு சாதாரண விஷயத்தையே பிரம்மாண்டமா காட்டுவார் ராஜமௌலி. அதை விட சூப்பராகவே தமிழ் சினிமாவில் பண்ணுவாங்க. இனிமே நீங்க பாப்பீங்க. சூர்யா நடிச்சிருக்காரு. அவன் படக்குழுவும் வந்து ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருந்தாங்க, ரொம்ப பொத்தி பொத்தி வச்சிருந்தாங்க. கடைசியா வந்து அதை லீக் ஆயிடுச்சு. சூர்யா நடிச்சிருக்காருன்னு தெரியாமே விக்ரம் படத்தை போய் பார்த்திருந்தோம் அப்படின்னா செம்ம சர்ப்ரைஸா இருந்திருக்கும், மிஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துல சூர்யா நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்த உடனே வந்து எல்லாருமே கொண்டாடினாங்க, எல்லாருமே மீம் போட்டாங்க, எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. இந்த படத்துக்காக சூர்யா ரசிகர் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா ஹீரோவா நடிச்ச படத்துக்கு கூட இவ்வளவு ஆர்வமா இருக்க மாட்டாங்க போலகுது. எதற்கும் துணிந்தவங்க கூட இவ்வளவு கொண்டாடல, ஆனா இந்த படத்துக்கு இப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. தெரியல, சூர்யா ஹீரோ நடிக்கிறத ஒரு படத்துல போய் ஒரு 2 நிமிஷம் நடிச்சுட்டு வந்தாருன்னா அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும் போல இருக்குது. அந்த படம் பெருசா வசூல் பண்ணும் போல இருக்குது.